வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி ஐசி மாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதுக்கு நான் வீடியோ போடுதேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம 2030 ஐசியிலேருந்து 2050 ஐசியை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு போர்டில் இருக்க எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐசி எடுத்துகிட்டு அதே இடத்துல திரும்ப ஐசியை வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஐசியை எடுத்துகிட்டு மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸில் எந்த ஸ்பேர்னாலுமே சால்டர் பண்ணியிருப்பாங்க, அதை டீ சால்டர் பண்ணிவிட்டு ஸ்பேர் எடுத்துகிட்டு அதே இடத்துல இன்னொரு ஸ்பேர் வச்சு சால்டரிங் பண்ணிட வேண்டிதான். இப்போது எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஐசியை வந்து இப்போ போர்டிலேருந்து எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அங்கே வேறு ஐசியை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டீ சால்டரிங் பண்ணும்போது எப்படி என்ன மெத்தடில் யூஸ் பண்ணி அந்த இதை எடுக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம டீ சால்டரிங் பண்ணி அந்த ஐசியில் இருந்த லெக்ஸில் ஃப்ரீ பண்ணிவிட்டு ஐசியை வந்து நம்ம எடுக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா டீ சால்டரிங் பம்ப்பு எலக்ட்ரானிக் ஸ்டோரில் கிடைக்கும். இதோட ரேட் வந்து 90-120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 200-250 போட்டிருக்காங்க. இந்த ஹேண்டில் நல்லா டைட் பண்ணி உள்ளே அமுக்கிட்டு இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அது வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வரும்போது மெல்ட்டிங்கில் இருக்கிற லெட்டு வந்து அப்படியே தனியாக எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்காதுன்னு காட்டுதேன். பாருங்கள் இந்த போர்டில் அந்த லெட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த பம்ப் யூஸ் பண்ணி அந்த லெட்டை நம்ம எடுத்துகிட்டோம். பாருங்கள் அந்த ஐசியில் வர்ற காலில் ஒரு ஓட்டை கொடுத்துருப்பாங்க அந்த போர்டில், அந்த ஐசி காலுக்கு அந்த ஓட்டை முதற்கொண்டு நமக்கு தனியாக தெரியாத அளவுக்கு இருக்கிற மெல்ட்டில் இருக்கிற எல்லா லெட்டையுமே அது எடுத்துரும். போர்டில் நம்ம திரும்ப சால்டர் பண்ணுற அளவுக்கு தான் லெட்டு அதில் வந்து விட்டு வச்சுருக்கோம். மிச்ச எல்லா லெட்டையுமே அது தனியாக எடுத்துரும். ஸோ பாருங்கள் இப்போ லெட்டு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னும், இந்த பம்பை யூஸ் பண்ணி நம்ம டீ சால்டர் பண்ணும்போது அந்த லெட்டெலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம டீ சால்டரிங் வெக்கு வச்சு எடுத்து இதை நம்ம டீ சால்டர் பண்ணி எடுக்கலாம், அப்படி பண்ணோம்னாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம லெட் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது அடுத்த சைடில் இருக்கிற அந்த ஐசியில் இருக்க காலில் இருக்க லெட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஐசியை வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ வாங்க அந்த ஐசியில் இருக்க லெட்டையுமே நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ், ஆம்பிளிஃபயர் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், அதுபோக வீட்டில் இருக்க சின்ன சின்ன எல்இடி பல்பு, ரிமோட்டு, இன்னும் நிறையா கேஜெட்டை வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி அதை வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லா வீடியோவும் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலோட க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். 4.1 ஹோம் தேட்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் அதுக்கு வீடியோ கடைசியில் ஒரு ஆம்பிளிஃபயர் எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நான் ஹோம் தேட்டர் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வீடியோ உங்களுக்கு போடுதேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லா லெட்டையுமே நம்ம டீ சால்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஐசியை பார்த்தோம் அப்படின்னா லூஸ் ஆயிரும், அப்புறம் அதை எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் லெட்டு அங்கே இருக்குது அப்படின்னா ஐசி வந்து வரது கொஞ்சம் கஷ்டப்படும். ஸோ சால்டரிங் வச்சு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அதுதான் தெரியும் ஐசி வந்து எப்படி லூஸ் ஆகிட்டு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இப்போது அதை எடுத்து பார்க்கும்போது வரலை. ஸோ லைட்டாக கொஞ்சம் லெட்டு பிடிச்சிருக்கும் போல் நம்ம சால்டரை வைக்கும்போது லூஸ் ஆகி நமக்கு ஐசி வந்து தனியாக வந்துருச்சு. ஸோ அந்த சைடு இருக்கிற ஐசி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம சால்டரிங்லாம் யூஸ் பண்ணல, பிடிச்சி இழுத்தோன்னே வந்துருச்சு. ஸோ ஒரு ஐசியை வந்து போர்டிலேருந்து இப்படி தான் நம்ம எடுக்கும். இப்போ பொது ஐசி அதே இடத்துல வச்சு திரும்ப சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த போர்டுக்கு ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம தேவையான இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போது ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதே ஹோல்ஸில் ஐசியை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம 2030 ஐசியை வந்து எடுத்துட்டோம். இப்போ 2050 ஐசியை அதே சேம் இடத்துல வச்சு பார்த்தீங்க பின்னை வச்சு அமுக்கணும் அப்படின்னா உள்ளே போயிடும். பிற அப்படியே சால்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐசி வந்து சேஞ்ச் ஆயிரும். டீ சால்டரிங் விக் யூஸ் பண்ணி இதை எடுக்கலாம், இந்த மாதிரி பம்ப் யூஸ் பண்ணியும் எடுக்கலாம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் வந்து சால்டரில் அந்த இடத்துல வச்சுட்டு மெல்ட்டிங்கில் இருக்கும்போது ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சே அதை க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். எந்த டீ சால்டரிங் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணும்போது டீ சால்டரிங் விக்கோ இல்லை இந்த மாதிரி பம்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க அது மாதிரி பண்ணிடுவாங்க. சிலர் அப்படியே எடுத்துகிட்டு ஐசியை வச்சு திரும்ப நம்ம சால்டரிங் வைக்கும்போது மெல்ட் ஆயிரும். ஸோ கால் எல்லாமே அதே இடத்துல ஃபிட் ஆயிரும்.
ஒவ்வொன்றும் அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த மெத்தடில் இதை ரெடி பண்ணுவாங்க. நம்ம வந்து பம்ப் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அதே இடத்துல வந்து ஐசியை வந்து நம்ம வச்சுட்டோம். ஐசியை வச்சுட்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கனால ஐபி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் நீட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஐசியில் வந்து நிறையா ஹீட் கொடுத்துடக்கூடாது. நிறையா ஹீட் கொடுக்கும் அப்படின்னா ஐசி வந்து அது டேமேஜ் ஆகிட்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டில் தெரியாது. ஒரு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ரெண்டு மூணு பாட்டு ஓடும்போது ஐசி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இல்லை சாங்ஸ் கேட்கும்போது ஹம்மிங் சவுண்டு வர்றது, இறையிறது, இல்லைனா சவுண்டே கேட்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் திரும்ப வரும். அதனால தான் நம்ம டீசால்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசியை வந்து வெளியில் எடுக்கும். இல்லை அப்படின்னா சால்டிங் வச்சே நம்ம எடுத்துடலாம். ஸோ ஐசியை வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆக்காமல் வேலையை சீக்கிரமாக முடித்து அந்த ஐசியை மாற்றுறமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம எலக்ட்ரானிக்ஸில் வேறு வேறு பார்ட்ஸ் மாற்ற போகிறோம்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலோட க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு ஆம்பிளிஃபயர் எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிறத கடைசியில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கும் நல்ல ஐடியா கிடைக்கும்.